ஸோ வித் பேக் டு கைஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதில் உலகி மிக்சனால் இந்த உடையில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி ஃபெஸ்டிவலாக இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வராங்க. ஸோ என்னென்ன பண்டல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் ஃப்ரீ கன், ஃப்ரீ அமௌண்ட், மேஜிக் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இயர் அப்டேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நியூவாக வரப்போகிற டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அண்ட் எலைட் மோகோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா எலைட் மோகோ ஈவெண்ட்ல அந்த பண்டில் கிளைம் பண்ணுற ஈவெண்ட்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மூலம் என்ன ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு பாருங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்விக்கி மக்கள் நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்விக்கி கேஸ் நம்ம ஃபஸ்ட் அப்டேட் பார்க்கறது முன்னாடி நேற்று ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தா எல்லா கமெண்ட்டுமே அப்படி தான் இருக்குது, ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா அப்டேட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. எலைட் மோகோ ஈவெண்ட் பற்றி அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணியாச்சு. அதுதான் இப்போ அப்டேட் ஆயிருக்கு நம்ம கேமுக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி கேமிங் ரிப்புன அளவுக்கு போயிட்டாங்க, சங்க ஊதிட்டானுங்க. இன்னும் 2-3 நாளைக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா புதச்சிருவானுங்களா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டைம் ஆனாலும் சரி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ. ஸோ மக்களை நம்ம ஃபஸ்ட் அப்டேட்டை பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இண்டியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலைட் மோகோ ஈவெண்ட்டோட ஃபஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவார்ட்ஸும் கொடுக்கல, இருந்தாலும் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஈவெண்ட்டில் உள்ள போனீங்கன்னா ஸ்டார்ட் அதெல்லாம் கேட்கும், ஒரு கேம்லாம் விளையாட சொன்னோம் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் நம்ம டைப் பண்ண சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டோர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சுவிச் ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டைம் வரும், அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். HELLOWORLD இவ்வளோ தான் சிம்பிள் இது. ஸோ இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவதார் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அப்படி வரலைன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டோட காலண்டர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த காலண்டர் காமிச்சாச்சு. கமிங் 10 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதில் ஒர்த்தான ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெமோ கனி ஸ்கின், அப்புறம் இந்த ஒரு பண்டில், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற ஓரளவுக்கு ஒர்த்தானது. மிச்சதெல்லாம் கிராண்டட் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். அந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நமக்கு 4th ஆனிவர்சரி ஈவெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் லாபியில் இருக்கும்போதே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அச்சல் 4th ஆனிவர்சரி ஈவெண்ட் மாதிரி வெப்சைட் லாகின் ரிவார்ட்ஸ் அப்புறம் பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பண்டில் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப் ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போவோம். அந்த மெயில் பண்டெல்லாம் ஃப்ரீயாங்கிறது எதுலையுமே மென்ஷன் பண்ணல, ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த எலைட் மூவ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட் கமிங் 10 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியன் சர்வருக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது ஓப்பன் ஆனதுமே எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஆல்ரெடி 4-5 வீடியோ சொல்லியாச்சு. ஸோ இவங்க அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. இது எலைட் மோகோவோட ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க, ஆனால் அதில் எலைட் பாஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாஸ் தான் அப்டேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த ஓல்டு அந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு ரீசெண்டாக அந்த 4th ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பில் ஓல்டு பண்டில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இது தீபாவளிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும், ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வரப்போகுது. இந்த பண்டில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான பண்டில், ஏன்னா அதோட ஹேர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிருக்கும். இது மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்த பண்டில் தான் நினைக்கிறேன், மிஸ்ட்ரி ஷாப்பில் வருதா இல்லை இந்த மாதிரி ஈவெண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். இந்த பண்டில் எத்தனை பேருக்கு ஃபேவரட்டான பண்டில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபி ஸ்கின் அப்புறம் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. க்ளோவால்லாம் வருமானு கேட்டிங்கன்னா வராது, கண்டிப்பாக நம்ம சர்வர் இருக்குது, அந்த சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக வரப்போகிற ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான். இதுவும் நமக்கு தீபாவளிக்கு அதுக்கு முன்னாடி வேணால் வரலாம். இப்போயே ட்ரைலர் கொடுத்துட்டாங்க, அது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செப்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போதாமா, ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லாம் கொடுக்குறானுங்க. இதுக்கும் இது ஒத்த செப்பல் தான், இன்னொரு செப்பல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட செல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சும்மா சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் ஸ்கின்னுங்க. ஸோ அதாவது அந்த குட்டியாக ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கத்திக்கு
இந்த மாதிரி ஒரு செப்பல் ஸ்கின்னு கொண்டு வராதுங்க. அந்த கத்தி இமேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எலைட் முக ஈவெண்ட் முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹாலோவின் ஈவெண்ட் கேன்சல் ஆக போதாமா, அப்புறம் அதில் இருக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹாலோவின் ஈவெண்ட்டையும் தீபாவளி ஈவெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்க்க போகிறாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட் தீபாவளி, ஸோ அதில் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஈவெண்ட்டில் நமக்கு இந்த ஒரு டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸில் ஹையஸ்ட் வியூஸ் லைவ் வாட்சிங் போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பின்னாடி வேர்ல்டு சீரிஸோட லோகோ கூட கொடுத்துருப்பாங்க. எல்லா சொல்லுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. நம்ம இந்தியன் சைடு என்ன பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்கு தான். ஸோ ஒரு த்ரீ டேஸ் தான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து போயிடும். 3 நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கேரி ஏகே இந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு பர்மனண்டாகவே கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு லாஸ்ட் இயர் தீபாவளி விளையாண்டுருந்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல் ஸ்கின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதுவுமே பர்மனண்டாக கொடுக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு தான். அந்த டி ஷர்ட் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அலாக்கு க்ரோனா அதுக்கப்புறம் கே கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதுவுமே இதுலையும் பர்மனண்டாக எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓல்டு பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போது கண்டிப்பாக டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தாட்டி இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்க பண்டில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராய் ஸ்டார் பண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முயல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொண்டு வராங்க. பட் எந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன மென்ஷன் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக் ப்ளூ பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோக்கன் பார்ட்டி ஈவெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் தான். இதில் எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஐடியா பொறுத்து கிடைக்கும். இந்த பண்டில் தான் ரிட்டன் வருது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்த ரெண்டு பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மீதி இருக்க பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் மேபி சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி வந்து பிரேக் டான்சர் பண்டில் எல்லா பண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது நினச்சி பார்த்ததோட பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்கினாங்க. யாராவது ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது பண்டில் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அந்த மாதிரி ரொம்ப பிடுங்குற ஈவெண்ட்டில் கூட ஏதாவது வந்தாலும் வரலாம். ஓகே ப்ரோ, லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் நமக்கு மேஜிக் கன் ஸ்கின் அண்ட் எமோட் இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா ப்ரோ தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாகின் ரிவார்ட்ஸில் டேட் கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கண்டிப்பாக இருக்கும். பட் அது ஃப்ரேக்மெண்ட்டாக கொடுக்குறாங்களா இல்லை ஃபுல் மேஜிக்கப்பாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன் ஸ்கின்லேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் லாகின் ரிவார்ட்ஸாகவே எடுத்துங்க. அதுக்கப்புறம் எமோட்லேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பட் இந்த இயர் எப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியோட டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த எலைட் மோகோட டைம் டேபிள் நம்ம லாஸ்ட் மந்த்தே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த தீபாவளி டைம் டேபிள் இன்னும் கொஞ்ச நாளில் கொடுத்துருவாங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, நாளைக்கு ஏதாவது நம்ம இந்தியன் சர்வரில் அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு டைமண்ட் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நம்ம இந்தியன் சர்வரில் அப்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசா கன் ஸ்கின் வெப்பன் ரயிலுக்கு வருது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் சேஞ்ச் ஆகுது. இல்லை நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கன் ஸ்கின் தான் அதோட பேனர் காமிக்கிறேன். இந்த ஸ்கின்னுக்கு பவர் டபுள் டேமேஜ் சிங்கிள் மேக்சின் பவர்லாம் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லை க்ரோசாவே எடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான அப்டேட்ஸ். ஸோ மக்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுக்கணும் அப்படின்னு சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு மட்டும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பற்றி நம்ம சேனல் ரொம்ப ஃபஸ்ட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ ஈவெண்ட் வருது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சுரபேஷனோட வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் மச்சான். என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும் இவ்வளவுதான் வரும் இதுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்.